वाग्यज्ञेन कल्पताम्। வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர, ஞானஸ்கந்த குருநாதனுக்கு ஹரோஹர, துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலனருள் கந்தர் ஷஷ்டி கவசந்தனை, அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. அன்பர்களே, இயன்றவரை நாம் கந்தசஷ்டி கவச வரிகளையெல்லாம் முடிந்த அளவிலே பொருள் பார்த்து வருகிறோம். முருகப்பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு கடைசியாக நாம் பார்த்தோம், அடியேன் வதனம் அழகுவேல் காக்க, பொடிபுனை நெற்றியை புனிதவேல் காக்க, என்னுடைய முகத்தை அழகுவேல் காக்கட்டும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது, முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் வர்ணித்த பாலன் தேவராய சுவாமிகள் இப்போ என்ன சொல்கிறார், என்னுடைய திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் எல்லாத்தையும் நீயே காப்பாற்று, என்னுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும். முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை வர்ணித்தவர் இப்போது தன்னுடைய உருவத்தை பாதுகாக்கணும், இதில் இருக்கக்கூடியதெல்லாம் இறைவனை சார்ந்திருப்பதற்காக காக்க வேண்டும், இதை பொருளீட்டி புலன் இன்பம் துய்ப்பதற்காக காக்கணும்னு சொல்லலை. அறத்தை கடைப்பிடித்து, நல்ல எண்ணங்களை நல்ல பண்புகளை கடைப்பிடித்து இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை காக்க சொல்லுகிறார். ஆகவே இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த பொடியணியும் பெம்மான் அப்படின்னு தேவாரத்தில் பல இடங்களில் வருகிறது, அதை நான் நினைவுபடுத்த வேண்டும்னு நினச்சேன். பொடியணியும் பெம்மான்னு சொல்லி திருநீற்று அணியக்கூடிய பெம்மான்னு சிவபெருமானை சொல்கிறது. இப்போ படிக்கலாம். கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விதி செவி இரண்டும் வேலவர் காக்க. அந்த வேல் இருக்கே, அந்த வேல் வந்து கதிர், சூரியனுடைய கதிர் மாதிரி பிரகாசமாக இருக்குது, அது வந்து இரண்டு கண்ணையும் காப்பாற்றட்டும்னார். ஒரு கண்ணை இல்லாட்டாலும் பார்வையற்றவனாகத்தான் கருதப்படுவோம், ரெண்டு கண்ணையும் காப்பாற்று. ஆக ஒரு கண்ணை காப்பாற்றி ஒரு கண்ணு சரியில்லைன்னு வச்சுப்போம், அதனால் முழுமை இருக்காது. ஆகவே இரண்டு கண்களையும் அந்த ஞான பிரகாசமாக இருக்கக்கூடிய கைவேல் காக்கட்டும். திருவள்ளுவர் நிறைய இடத்துல கண்களை பற்றி சொல்லுகிறார். கண்ணோட்டம் வேணும் கண்ணுக்கு, அன்பு கண்ணில் வெளிப்படணுங்கிறார், கல்வி இருந்தாதான் கண்ணுங்கிறார், அப்புறம் இன்னொருத்தருடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு அமைச்சனுக்கெல்லாம் கண் இருக்குங்கிறார். திருக்குறளில் இது பார்க்குறோம். குறிப்பறிதலில் கண்ணை பற்றி சொல்கிறார், கண்ணோட்டத்தில் கண்ணை பற்றி சொல்கிறார், அப்புறம் கல்வியை கண்ணோட சொல்கிறார். என்னென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குங்கிறார். ஆக கண்ணுடையர் என்பவர் கற்றோருங்கிறார். ஆகவே இந்த கண்கள் இரண்டையும் கதிர்வேல் காக்க, அதில் அவ்வளோ நுணுக்கம் இருக்குது. அந்த வேல் வந்து, வேலை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அறிவுன்னு சொல்லியிருக்கோம். ஆக ஒளி பொருந்திய அறிவு, தெளிந்த அறிவு, ஒளி பொருந்திய தெளிந்த சந்தேகம் இல்லாத ஐயம் திரிபற்ற தெளிந்த அறிவு கண்களை காக்கட்டும் அப்படிங்கிறது. புறக்கண்கள் மாத்திரமல்ல, அகக்கண்களையும் நாம் சேர்த்துக்கலாம். அறிவு கண்களை காக்கட்டும் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இங்கே இந்த கண்களைத்தான் சொல்லியிருக்கு. இந்த கண்கள் சரியாக இருந்தால் தானே புஸ்தகத்தை பார்க்க முடியும், படித்து கருத்துக்களை மனசில் வாங்கிக்க முடியும். ஆகவே இந்த கண்களுடைய உதவியினால் என்னுடைய கருத்தை திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும். ஆக விதி செவி இரண்டும் வேலவர் காக்க. விதின்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் சொல்கிறாங்க. ஒன்று, விதிங்கிறது கடவுள் பிரம்மதேவனுக்கு பேர், பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட செவிகள் இரண்டும்னு. அது மாத்திரமில்லை, எல்லாருக்கும் காது எப்படி அளந்து வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். நெறிமுறைப்படி படைக்கப்பட்டிருக்கிற இந்த இரண்டு செவிகளையும் வேலவர் காக்கட்டும். வேலவர்னால் அங்கேயும் வேல் இருக்கு, எல்லா இடத்துலையும் வேலை சொல்லிகிட்டே வர்றார். அதாவது வேலை, திருக்கையில் இருக்கக்கூடிய வேலானது பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட செவிகள் இரண்டும். ஆக கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேண்மீன்களோன்னு
திரு அங்கமாலையிலையும் பாடுறார் கிருணாவுக்கரசர். ஆகவே இந்த செவிகள் எதுக்காக இருக்குன்னா, நல்ல மங்களகரமான வார்த்தைகளையே கேட்க வேண்டும், மெய்ப்பொருள் விளக்கங்களையே கேட்க வேண்டும், முருகனுடைய பெருமைகளை கேட்க வேண்டும், அடியார்களுடைய முருகனுடைய அடியார்கள் பெருமையை கேட்க வேண்டும், நல்ல உடன்பாட்டு முறையிலான நேர்முறையிலான சொற்களையே இந்த இரண்டு காதுகளும் கேட்க வேண்டும். வேதங்கள்லேயும் இந்த கருத்து நிறைய சொல்லியிருக்கு. ஆ, காதுகள் எதுக்குன்னா, திருவள்ளுவர் செவிச்செல்வம்னு சொன்னார். இந்த கண்ணுங்கிற மாதிரி பாருங்கள், செவிச்செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்கார். வாய்க்கு வாய்மையை சொல்லியிருக்கிறார். ஆக இந்த செவி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலையினர். இந்த செவியால் நிறைய பருகணம், செவியால் நிறைய உண்ணணுங்கிறார் திருவள்ளுவர். ஆக அப்பேற்பட்ட செவிகளை வேலவர் காக்கட்டும். ரெண்டு செவிகளை ரெண்டு காதுனாலையும் நிறைய கேட்கணும். வாய் ஒன்று செவிகள் இரண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, பேசுறது குறைவாக இருக்கணும், கேட்பது நிறைய இருக்கணும். ஆக அந்த காதுகள் நல்ல வாழ்க்கைக்கு பயன்படுவதற்காக, காதுகளில் நல்ல விஷயங்களை கேட்பதற்காக காக்கட்டும். காக்கிறதுனா என்ன அர்த்தம், இந்த கேட்குற சக்தியை காப்பாற்று. கேட்குற சக்தி எதுக்கு காப்பாற்றணும், நல்ல விஷயங்களை கேட்டு உயிர் உள்ளத்தை என்னுடைய உள்ளத்தை பண்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கண்கள் படிப்பதற்கு, காதுகள் கேட்பதற்கு. ஆ, கல்வி கேள்வி அப்படின்னு ரெண்டு, கல்வி கல்லாமை கேள்வின்னர். ஆக கல்வி கல்லாமை ரெண்டின் மூலமாக கல்லாமல் இருக்கிறதுனுடைய குற்றமும் கல்வியினுடைய சிறப்பையும் சொன்ன வள்ளுவர், கேள்வியாலேயும் சிறப்பாக இருக்கணும், அப்போ தான் அறிவுடைமை அறிவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அறிவுடைமை. ஆக நாம் திருக்குறளையும் சேர்த்து சிந்திக்கிறோம், கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விதி செவி இரண்டும் வேலவர் காக்க என்ற வரிகளோடு இப்பொழுது இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து வருகின்ற வரிகளையெல்லாம் பிறகு சிந்திப்பதற்கு முருகப்பெருமானுடைய திருவருளை நன்றாக நாம் பிரார்த்தனை செய்வோம். மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வேல் போற்றி போற்றி, திருக்கை வேல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர, ஞானஸ்கந்த குருநாதனுக்கு ஹரோஹர. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.